ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாவே அதில் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு இபுக்கை வந்து கிரியேட் பண்ணி அமேசானில் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புக்கை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுல துவங்கி எப்படி அமேசானோட கேடிபியில் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியலாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் புத்தகம் எழுதக்கூடிய ஒரு திறமையாளராக இருந்தீங்க அப்படின்னாலும், இல்லை கண்டென்ட்டை எனக்கு வந்து கேதர் பண்ணி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி என்னால் வந்து ஒரு புது வெரைட்டியாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டியூட்டோரியல் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லாங்காக வந்து இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இல்லைன்னா வந்து நான் வந்து புக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணிடுவேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அமேசானில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் அந்த எபிசோடை வந்து பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு இபுக்கை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இபுக்கை டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் இபுக் டிசைனர் அப்படின்னு வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட ப்ரொவைடர்ஸ் வந்து வருவாங்க, பட் நீங்கள் இதில் எதுலையாவது ஒன்றில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு லிமிட் தான் வந்து இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸராக நீங்கள் வந்து அமேசானில் வந்து அப்லோடு பண்ணுற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா ஓரளவாவது பணம் கட்ட வேண்டி இருக்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அமேசான் மூலமாக ஒரு இபுக்கை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வேர்ட் ப்ரெஸ் இருக்குது பற்றி, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபுக்கை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய இபுக்கை வந்து இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த இபுக்கை நான் இங்கே அப்லோடு பண்ணதுக்கப்புறமா அதோடய ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த இபுக்கோட அமேசானில் அப்லோடு பண்ணதுக்கப்புறமாக உள்ள ப்ரிவ்யூ பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வரப்போகுது. ஸோ இதை தான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய வேர்ட் ப்ரெஸ், அதாவது சாரி மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிசியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதில் நியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பிளாங்க் டாக்குமெண்ட் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்துருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்டி பேஜ் தான் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போயிடலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் பேஜ் வந்து ஒரு புத்தகத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து நல்லா வந்து இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏகப்பட்ட கவர் பேஜஸ் வந்து உங்களுக்கு இதில் வருது. ஸோ நீங்கள் வந்து இதிலிருந்து ஏதாவது ஒன்று வந்து பிக் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மோர் கவர் பேஜஸ் ஃப்ரம் office.com அப்படின்னா உங்களுக்கு இவங்க வந்து டவுன்லோடு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கவர் பேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ என்னோடதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா இதை தான் வந்து நான் பயன்படுத்தியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இயர் வந்து 2021 போடுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கோட நேம் வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? புக் நேம் வந்து கொடுக்குறோம். தென் நம்மளோட புத்தகத்துக்கு தகுந்த மாதிரி இமேஜை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் இந்த இமேஜால் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறோம். சேஞ்ச் பிக்சர் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து உங்களுடைய பேர் வந்து கொடுக்க போகிறீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு புக்கு வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய புத்தகத்தோட எந்த ஹெட்டிங்கு, இப்போ டிஜிட்டல் அட்வர்டைசிங் அப்படின்னா நான் தமிழில் வந்து எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இந்த இதில் இங்கிலீஷ்க்கு வந்து கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் கூட எழுதி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா
டைட்டில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறத மேனுவலாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதற்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் இந்த ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுவாங்க. இல்லை அப்படின்னா கஸ்டம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து ஹெட்டிங் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், இப்போ ஹோம் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், நார்மல், நோ ஸ்பேசிங், ஹெட்டிங் ஒன், ஹெட்டிங் டூ, டைட்டில், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய புத்தகத்தில் ஹெட்டிங் ஒன் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அது மட்டும்தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஃபரன்சஸ்க்கு போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு போயிட்டு கஸ்டம் போட்டு ஹெட்டிங் ஒன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இந்த புக்கில் க்ரியேட் பண்ணும்போது எதுக்கெல்லாம் எந்த ஒரு ஹெட்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டிங் ஒன் அப்படிங்கிறதுல ஃபார்மேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து க்ரியேட் பண்ணலை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்களேன், இப்போ கடந்த காலங்களில் விளம்பரங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் ஒன்றில் தான் இருக்கும். ஸோ அடுத்த ஹெட்டிங்கை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும் பார்த்தீங்களா. இது மாறும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்காக தான் அப்படி வந்து நம்ம செட் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த பேஜ் தான் நமக்கு போயிடணும். ஸோ இன்சர்ட் போயிட்டு பிளாங்க் பிளாங்க் பேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. இப்போது இதில் நம்ம ஒரு பேஜ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா போதும், இந்த ஹெட்டரை வந்து ஹெட்டிங் ஒன்றை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதோட பேஜோடு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துருக்கும். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து நீங்களே வந்து பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அடுத்தடுத்த பேஜ் வந்து மேக் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுடைய பேஜுக்கு வந்து லேஅவுட் வேணும்னா, அதே மாதிரி வந்து டிசைன் வேணும்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் உங்களுடைய புத்தகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேர்டிலே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு டிசைனிங்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. நீங்கள் இதில் எந்த தீம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே வந்து அப் டு யுவர் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபுக்கை டிசைன் பண்ணணும். ஸோ இதற்காக வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம் சரிங்க. இப்போ நான் எப்படி அமேசானில் இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளுக்கு போய்க்கோங்க. கூகுளுக்கு போயிட்டு அமேசான் KDP அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்காகவே அதுதான் வரும். ஸோ அமேசான் KDPனா வேறு ஒன்றும் இல்லை, அமேசான் கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து திறமை இருக்கலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு பப்ளிஷர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்கள் புத்தகம் எழுதி சேல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளை மாதிரியான ஒரு புதுவித எழுத்தாளர்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இது வந்து ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு தான் வந்து அவங்களாம் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆனால் எழுத்துத்திறமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இபுக்கு ரைட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ அமேசானில் 70% வரைக்கும் வந்து லாயல்ட்டி ஃபீஸ் வந்து தர்றாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களை வந்து ஓரளவு ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுடைய புத்தகம் வந்து வாங்க வந்து ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ்
பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இது, ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் வேஸ் இருக்குது, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயும் போயிட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அமேசான் கேடிபின்னு போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து வரும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ தான் அமேசானுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணியும் உள்ளே வந்து வரலாம். இல்லை ஏற்கனவே என்கிட்ட வந்து அமேசான் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைனின் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போன உடனேயே இந்த மாதிரி தான் வந்து ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து என்னுடைய புத்தகம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வந்து இது காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் எப்படி எப்போ பப்ளிஷ் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்டு அதே மாதிரி வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த இரண்டையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்தகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிராஃப்டில் இப்படி அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்டேட் நவ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களை வந்து அந்த அக்கௌண்ட்டு அதே மாதிரி டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு வந்து உங்களை எடுத்துக்கிட்டு போகும். இப்போ பாருங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஓடிபி நம்பர் வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் மூலமாக வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் தான் வந்து வரும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து வந்திருக்கு. இப்போது நான் அந்த ஓடிபி வந்து கொடுத்துட்டேன். இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரி, உங்களுக்கு எப்படி வந்து பே பண்ணணும், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற இந்த பாப்அப் வந்து போகும். போனதுக்கப்புறமா நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிண்டில் புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு எந்த வித தடங்களும் கிடையாது. ஸோ கிண்டில் புக்கை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிண்டில் இபுக் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து கேட்கும். நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா இங்கிலீஷ்னு வைங்க, இல்லைன்னா தமிழ் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் புத்தகத்தினுடைய தலைப்பு, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அமேசான்லேயே பார்த்துருக்கலாம் இபுக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகும்போது டைட்டில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டைட்டில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய புத்தகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அட்வர்டைசிங் அப்படிங்கிறது தான் டைட்டில். ஸோ இப்போ நான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கதை உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்து இப்போ கேட்பாங்க. ஸோ உங்களுடைய புத்தகம் எந்த லாங்குவேஜ், புக் டைட்டில் என்ன, சப்டைட்டில் வேணுனா கொடுக்கலாம் இல்லைனா இல்லை. ஸோ சீரீஸ் அதாவது நீங்கள் ஒரு சீரீஸாக வந்து புக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீரீஸை பயன்படுத்தலாம், இல்லைனா வேறு ஒன்றும் இல்லை. எடிஷன் நம்பர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு சில புத்தகத்தை எல்லாம் வந்து பார்த்துருக்கலாம் மல்டிபிள் எடிஷன்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது எடிஷன் வந்து நம்பர் இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆத்தர் அப்படிங்கிறதுல உங்களுடைய பேரை வந்து கொடுங்க. அதே மாதிரி கான்ட்ரிபியூட்டர்ஸ், உங்களுக்கு யாராவது வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து இதை வந்து கொடுக்கலாம். அதற்கடுத்து டிஸ்கிரிப்ஷன், இது வந்து கொஞ்சம் முக்கியமானது, ஏன்னா சர்ச் பண்ணுறவங்களுக்கும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து காட்டும். ஸோ உங்களுடைய புத்தகத்தை பற்றின ஒரு அறிமுகத்தை வந்து கொடுங்க. நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய அவங்க புத்தகத்தை பற்றி எழுதுங்க, தப்பே கிடையாது. அதற்கப்புறம் பப்ளிஷிங் ரைட்ஸ், இது உங்களுக்கு இபுக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ரைட்ஸில் தான் இருக்கும். ஸோ ஐ ஓன் த காப்பி ரைட் அப்படின்னு வந்து போட்டுருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கீ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. உங்கள் புத்தகத்தை எப்படி சர்ச் பண்ணுறவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ அது ரிலேட்டடாக உங்கள் புத்தகம் ரிலேட்டடாக நீங்கள் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அனைத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் புத்தகம் எந்த கேட்டகரியை சார்ந்தது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக வந்து அந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த கேட்டகரிக்கு கீழே உங்களுடைய புத்தகம் வந்து காண்பிக்கப்படும். அதற்கடுத்து ஏஜ் அண்ட் கிரேட் ரேஞ்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் அடல்ட்டுக்கு தான் வந்து புக்ஸ் எழுதி
செஞ்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த இதை சூஸ் பண்ண வேணாம், இது வந்து ஆப்ஷனல் தான், ஓகேங்களா. அடுத்து ப்ரீ ஆர்டர் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய புத்தகம் வந்து ஷோவாகும், அதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து புது ரைட்டராக இருக்கிறதுனால ஐ ஆம் ரெடி டு ரிலீஸ் மை புக் நவ் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இது டேபுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ கிண்டில் இ புக் கண்டென்ட் அப்படிங்கிற டேபுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும், இதில் வந்து நோ அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து அப்லோட் இபுக் மனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், ப்ளீஸ் அப்லோட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து மைக்ரோசாஃப்ட்டில் தான் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் மைக்ரோசாஃப்ட் வேர்டில். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் லோட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் வந்து, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கிண்டில் இ புக்கு கவர், கவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களோட புத்தகத்தை நீங்கள் இப்போ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களை பற்றின அறிமுகம் வந்து இருக்காது. ஸோ உங்களுடைய கவரை வச்சு தான் வந்து அவங்க வந்து புக்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. ஸோ அந்த புக் கவரை நீங்கள் வந்து வெளியிலையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான்லேயே வந்து லான்ச் கவர் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் புக் கவர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காஸ்ட்டுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் பெரிய லெவலில் இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு சூஸ் டிசைன் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களே வந்து தருவாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்களுடைய கவரை வந்து கிரியேட் பண்ணி அதையும் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லான்ச் ப்ரிவியூவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இது உங்கள் புத்தகம் எப்படி ஆன்லைனில் வந்து காட்டும், எப்படி கிண்டில் டிவைஸில் வந்து காட்டும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஸோ நீங்கள் ஆல்டர் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய இதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என் புக் இப்படி தான் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து அந்த புக்கு வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா. லான்ச் ப்ரிவியூவர் வந்து இருக்குது. அதுக்கடுத்து கிண்டில் இபுக் ஐஎஸ்பிஎன், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இபுக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த ஐஎஸ்பிஎன் நம்பர் வந்து பார்த்துருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம், இல்லைனா வந்து கொடுக்க தேவையில்லை. அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய இபுக்கோட விலையை வந்து நீங்கள் வந்து நிர்ணயிக்க முடியும். ஸோ கூகுளோட பெஸ்ட்டு இது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து நம்மளே வந்து மேக்ஸிமம் வந்து நிர்ணயிக்கிறதுக்கான உரிமையை வந்து நமக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ என்ரோல் மை புக்குன்னு கேடிபி செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. புத்தகம் வந்து இந்தியா எந்த ரீஜனில் வந்து விற்கப்படணும், எந்த ரீஜனில் உள்ளவங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ப்ரைமரி மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறதுல வந்து amazon.com எது உங்களுக்கு இதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ amazon.in அப்படின்னா amazon.in தான் வந்து ப்ரைமரியாக வரும். ஸோ இங்கே உங்களுடைய புத்தகத்திற்கான மினிமம் அமௌண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 49 கொடுக்க முடியும், இது உங்களுடைய இஷ்டம் தான். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே நீங்கள் சூஸ் பண்ணலாம். லாயல்ட்டி பிளான் வந்து என்னென்னா அதில் நீங்கள் 49 கீழே வந்து அதாவது 49 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்ததுனால உங்களுக்கு வந்து லாயல்ட்டி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35% தான் வந்து கிடைக்கிது. பட் நீங்கள் 99 மேலே வந்து உங்களுடைய புத்தகத்தோட ரேட்டை வந்து போடுறீங்க, இப்போ பாருங்கள் 99 வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாயல்ட்டி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ 54 rupees வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு புது ரைட்டராக இருக்கும்போது நிறைய வந்து அமௌண்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு தயங்குவாங்க. ஸோ கம்மியான அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே புத்தகத்தில் எல்லா ரெவன்யூவும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காம சேல்ஸை வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து க்ரோ ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய புத்தகத்தோட விலையை நீங்கள் வந்து அறிமுக அதாவது அதிகம் வந்து படுத்தலாம். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுமே இங்கே வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனையும் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய புக்கை பப்ளிஷ் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காத காரணத்தினால டிராஃப்டில் நம்மளுடைய இது வந்துருக்கு. ஸோ சேவஸ் டிராஃப்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய புக்கை வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து லான்ச் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 48 hours 72 hours அப்புறமா உங்களுடைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு புக்குக்கும் சேல்ஸ் நடக்க நடக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாயல்டி ஃபீ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் இபுக்கு கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த டியூட்டோரியல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் இயர்னிங் டியூட்டோரியலை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மறக்காமல் போட்டுருங்க. உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேடுங்க. இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நானுங்கள் ஸ்ரீதரன். வணக்கம் நண்பர்களே.